பூம் தத் புருஷாஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதைவாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் அப்படிங்கிறது பத்தாம் பாவம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தால் கூட உங்களுக்கு லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய பத்தாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடமாக வருதுங்க யாராக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானமாகவும் ஜீவனஸ்தானமாகவும் நமக்கு வந்து சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த மாதிரியான ஜீவனம் எந்த மாதிரியான உத்தியோகம் அல்லது எந்த மாதிரியான தொழில் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாகவே இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து ஒருவருக்கு உத்தியோகம் அமையுமா அல்லது சொந்த தொழில் அமையுமா அல்லது அடிமை தொழில் அமையுமா அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த வியாபார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடு இருக்குமா பொதுவாக எந்த ஜீவனம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகமாக இருந்துகிட்டு அதன் மூலமாக அவர் வந்து ஜீவனம் பண்ணினார் வாழ்க்கையை நடத்தினார் ஒரு சின்ன ஒரு வீடு வாங்கினார் ஒரு பூமி வாங்கினார் இருந்துகிட்டு இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொந்தமாக காய்கறி கடை வச்சுருப்பாங்க அந்த வெஜிடபிள் விற்பனையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தன்னுடைய வாழ்க்கையில் சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வசதியாக வாழ்வார் அந்த வசதிக்கான வாய்ப்புகளை தேடிக்குவார் அவருடைய ஜீவனம் அந்த வெஜிடபிள் விற்பனையில் அதாவது காய்கறி விற்பனையில் இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இன்னும் சில பேருக்கு மளிகைக்கிட வியாபாரமாக இருக்கலாம் பால் விலை வியாபாரமாக இருந்துட்டுருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான வியாபாரம் அல்லது தொழில் அல்லது உத்தியோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கணும் சில பேருக்கு உத்தியோகம் அப்படிங்கிறது நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா படித்த படிப்பு ஒன்றா இருந்துகிட்ருக்கும் கிடைக்கக்கூடிய உத்தியோகம் நேர் எதிர்மறையாக இருந்துகிட்ருக்கும் என்ன படிப்பு படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான உத்தியோகம் அப்படிங்கிறது நமக்கு படிக்கும்போது சொல்லிக் கொடுத்த ஒரு சில முக்கியமான விஷயமா இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா படித்த படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் அல்லது பார்க்குற உத்தியோகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில் கூட தொழில் உத்தியோகம் ஜீவனம் அமையிறது அப்படிங்கிறத யதார்த்தம் அந்த மாதிரி எதனால் அமையுது

உத்தியோகம் போகக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட உத்தியோகத்தில் வந்து அதாவது ஒரு கம்பெனி அல்லது ஒரு நிறுவனத்தில் வந்து தொடர்ந்து வேலை பார்க்க முடியாத சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது வருஷத்துக்கு இரண்டு கம்பெனி மூணு கம்பெனி மாறக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு கம்பெனி இரண்டு கம்பெனி மாறக்கூடிய சூழல் இருக்கிறவங்க வந்து நீங்கள் பயந்துக்க வேண்டாங்க ஒரு சமயம் உங்களுடைய ஜாதகத்தில் தொழிலதிபர் ஆகக்கூடிய அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போக முடியலையே நிரந்தரமான நிரந்தரமாக ஒரே கம்பெனியில் உத்தியோகம் பார்க்க முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆறுதல் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரே கம்பெனியில் நிரந்தரமாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா மறுபக்கம் அதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு உத்தியோகம் சரியாக அமையல அப்படின்னா மறுபக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த தொழிலதிபராக கூடிய அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம் அதாவது நம்ம யதார்த்தமாக சொல்லுவோம் இல்லையா ஒரு பக்கம் கதவு மூடுனா இன்னொரு பக்கம் திறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நல்ல முடிவுகள் இருக்குங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் எப்படி இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் ஒரு ஆறுதலாக எடுத்து தைரியமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இந்த உத்தியோக சம்மந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் வந்து அந்த தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் யோகங்கள் இருந்து கூட அந்த யோகங்கள் தடை ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட்டுட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணலாம் அந்த தொழிலும் எனக்கு 医药公司没来。 தொழிலும் அமையல வியாபாரம் அமையல நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் சில பேர் பாருங்கள் அதாவது வயசு வந்து முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகிருக்கும் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டோம்னா இந்த உத்தியோகம் போகிறார் அல்லது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த தொழில் பண்ணுறார் அல்லது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த வியாபாரம் பண்ணுறார் அப்படின்னு சொல்ல முடியாமல் அவர் என்ன பண்ணுறாருனா அவர் என்ன பண்ணுறாருனே சொல்ல முடியாமல் எந்த வகையிலையும் வந்து அவருக்கு ஒரு முத்திரை கிடைக்காத ஒரு முகவரி கிடைக்காத அடையாளம் கிடைக்காத ஒரு அவமானம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த வேலையில் வந்து விருப்பம் இருந்துகிட்டு அல்லது எந்த மாதிரியான உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களை உதாரணமாக கணக்கு பள்ளினு வைங்களே நீங்கள் கணக்கு பள்ளியாக போயிட்டுருக்கிறீங்க அல்லது வந்து ஓட்டுநராக டிரைவராக போயிட்டுருக்கீங்கன்னு வைங்களே அந்த ஓட்டுநர் சம்மந்தப்பட்ட டிரைவர் வேலையை வந்து காலையில் நேர பிரம்ம முகூர்த்தத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன் புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஒரு பச்சை டவல் விரித்து அதாவது பச்சை கலரில் ஒரு துணியை விரித்து அந்த க்ரீன் கலர் அந்த கிரீன் கலர் துணியை விரித்து டவலாக இருக்கலாம் துண்டு மாதிரி இருக்கில்லையா அந்த மாதிரி டவலாக இருக்கலாம் அல்லது வேஷ்டியாக இருக்கலாம் அந்த மாதிரி பச்சை கலர் வந்து ஒரு துணியை வந்து விரித்து அது மேலே உட்காந்து அது மேலே கிழக்கு பார்த்து உட்காந்து கிழக்கு பார்த்தும் அமரலாம் வடக்கு பார்த்தும் அமரலாம் அந்த மாதிரி கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ அமர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை வந்து எழுதலாம் அதாவது நூற்றி எட்டு முறை எழுதலாம் அல்லது ஐம்பத்தி நாலு முறை எழுதலாம் அல்லது நேரம் இங்கே நேரம் இல்லாமல் இருந்து இருபத்தி ஏழு முறை எழுதலாம் நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் பார்க்கக்கூடியது கணக்கு பல்ல வேலைன்னு வைங்களேன் அதாவது கணக்கு பிள்ளை வேலையில் இருக்கக்கூடிய நாள் இதற்கு மேலே இன்னும் சாதனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் இருக்கிற நிலையிலிருந்து இருந்து மேன்மைக்கு வரக்கூடிய பாக்கியத்தை இந்த உத்தியோகத்தில் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எழுதலாம் ஒரே வரியில் எழுதலாம் நிறைய எழுத வேண்டியதில்லை ஒரு வரியிலேயே வந்து அதாவது தான் பார்க்கக்கூடிய இந்த கணக்கு பிள்ளை வேலையில் வந்து ஒரு சாதனை செய்யக்கூடிய அல்லது விட மேன்மைக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரே லைனில் எழுதிட்டு அதே திருப்பி திருப்பி நீங்கள் ஐம்பத்தி நாலு முறையோ இருபத்தேழு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ நீங்கள் எழுதலாம் ஆர்வம் மிகுதியில் ஆயிரத்தி எட்டு முறை எழுத வேண்டியதில்லை ஒரே ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எழுதலாம் அதுவும் புதன்கிழ நாளில் பச்சை துணியை விரிச்சிட்டு அதை பச்சை கலர் வேஷ்டியை கிரீன் கலர் வேஷ்டியை விரிச்சிட்டு அது மேலே கிடக்க பார்த்து வடக்கு பார்த்து அமர்ந்து இந்த வாசகத்தை நீங்கள் எழுதும்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் ஒன்று நிரந்தரமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே சமயம் நீங்கள் தொடர்ந்து வாரம் வாரம் எழுதிக்கிட்டு பொழுது அந்த உத்தியோகத்தில் வந்து நீங்கள் எந்த உத்தியோத்தில் இருந்துகிட்டு இருக்கிறீங்களோ அந்த உத்தியோகத்தில் இருந்து உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய நிறைய பேருக்கு உத்தியோகம் பார்த்துட்ருப்போம் நல்ல உயர்வு கிடைக்காது அந்த உத்தியோகத்தில் வந்து நல்ல உயர்வு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதற்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அதே உத்தியோகத்தை வந்து சொந்தமாக செய்யக்கூடிய இப்போ வந்து டிரைவராக போயிட்டுருக்கோன்னு வைங்களேன் வாடகைக்கு ஒரு ஓட்டுநராக ட்ரைவராக நம்ம ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அந்த டிரைவர் வேலையிலிருந்து நீங்கள் சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய அதாவது உத்தியோகம் போகும் பொழுது அந்த டிரைவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஓட்டுநர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான உபத்திரவும் இல்லாமல் எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் எந்த விதமான பாதகமும் இல்லாமல் அந்த தொழிலை பக்குவமாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் முதல்ல அதற்கடுத்து வார வாரம் இந்த மாதிரி புதன்கிழமை நாளில் பச்சை துணியை விரித்து அது மேலே வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து இந்த வாசகத்தை நீங்கள் எழுதிட்டு இருக்கும் பொழுது அதாவது பிரம்ம எழுதும் பொழுது அந்த தொழிலில் வந்து நீங்கள் சொந்தமாக அந்த உத்தியோகத்தில் வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு வேலை இருக்கீங்க இல்லையா அதே வாகனம் நீங்கள் சொந்தமாக வாங்கின வாங்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அந்த மாதிரியான அமைப்பு இந்த பிரம்ம முகூர்த்தில் எழுதக்கூடிய இந்த வாசகத்துக்கு உண்டான சிறப்பாக இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடம் பாதிக்கப்படுதுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரியான ஒரு சின்ன வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மிக மிக எளிமையான எதார்த்தமான தொழிலுக்கு உண்டான வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன்கிழமையுடைய அந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி நீங்கள் எழுதும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல யதார்த்தமா உங்களுக்கு சொல்லி எந்த உத்தியோகமாக இருந்தாலும் கௌரவம் பார்க்காம உத்தியோகம் பார்க்கணுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்துல நினைவுபடுத்தி ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் அரசனுக்கு அழகு அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு மனுஷாவை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்